இனி ஸ்கூல் திறந்துடுவாங்க. டிஃபன் பாக்ஸில் என்ன சாண்ட்விச் பண்ணலாம், அதை எப்படி சுவையோடு செய்யலாம், எந்த மாதிரி செஞ்சால் குழந்தைங்க மிச்சம் கொண்டு வராமல் சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க, அப்படியெல்லாம் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். காளான் வச்சு நல்ல சாண்ட்விச் பண்ணலாம். அட்டகாசமாக ரொம்ப சுலபமாக நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம். காளானில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிர் ஃப்ரை பண்ணலாம், பொரியல் மாதிரி பண்ணலாம், அது கூட முட்டை சேர்த்து பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய காளானில் நிறைய ரெசிபீஸ் பண்ணலாம். சுலபமாகவும் செஞ்சிடலாம், சுவையாகவும் செஞ்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் காளானில் செய்யும்போது மிச்சம் வராமல் சாப்பிட்ருவாங்க. இந்த வீடியோவில் நிறைய ஐடியாஸ் நான் பகிர்ந்திருக்கேன், வீடியோவை முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இது உபயோகமாக இருக்கும். குறைந்த மணி நேரத்தில் அட்டகாசமாக காளான் வச்சு நிறைய ரெசிபீஸ் பண்ணலாம். இப்போ நம்ம காளான் சாண்ட்விச்சும் காளானில் ஒரு ஸ்டிர் ஃப்ரையும் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். நல்ல உறுதியாக இருக்கிற காளான் பட்டன் மஷ்ரூம் ஒரு கால் கிலோ எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு நல்லா அழுத்தி தேய்ச்சி கழுவிக்கோங்க. அந்த தோல் பகுதி அந்த மஷ்ரூம் மேலே இருக்கிறத ஒரு ஒரு மஷ்ரூமாக எடுத்து நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துக்கோங்க. சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் ஸ்லைசரில் கட் பண்ணுறேன். ஸ்லைசர் இல்லாட்டி நீங்கள் கத்தியிலையும் கட் பண்ணலாம். காளானுடைய ஷேப்லையே அதே மாதிரி வட்ட வட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வட்ட வட்டமாக கட் பண்ணும்போது உங்களுக்கு சாண்ட்விச் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா வரும், அழகாக இருக்கும். இந்த மாதிரி தின் ஸ்லைசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோன்னா சாண்ட்விச்சாக இருந்தாலும் அல்லது நம்ம சப்பாத்திக்குள்ளே ரோல் பண்ணுறதா இருந்தாலும், அதாவது ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு எதுக்கானாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஸ்லைசரில் கட் பண்ணுறேன், நீங்கள் இதையே நிதானமாக கத்தியில் கட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். நான் இது கொஞ்சம் அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி அதே ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பேனை சூடு பண்ணிக்கலாம். நம்ம முதல்ல செய்ய போகிற ரெசிபி வந்து ஸ்டிர் ஃப்ரை தான், அதனால் பேனை சூடு பண்ணிவிட்டு தாளிக்க போகிறோம். இந்த எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம்பருப்பு இதில் சேர்த்து நல்லா பொரிய விட போகிறோம். கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து அதை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மஷ்ரூம் பொரியலுக்கு எப்பயுமே மஷ்ரூம் 1/2 கிலோ இருந்ததுன்னா ஒரு 100 கிராம் அளவுக்காவது வெங்காயம் பொடிப்பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்பயுமே மஷ்ரூமுக்கு வெங்காயம் கொஞ்சம் அதிகம் சேர்த்தோன்னா ரொம்ப சுவை அட்டகாசமாக இருக்கும். 1/2 கிலோ மஷ்ரூம் அப்படின்னா 100 கிராம் அளவுக்கு பொடிப்பொடியாக நறுக்கினா வெங்காயம் சேர்த்து அதை கொஞ்சம் டிரான்ஸ்லூசண்ட்டாக, அதாவது கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம். ஒரு 2-3 பச்சை மிளகாயும் பொடிப்பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். மிதமான தீயில் நிதானமாக இதை வதக்கி எடுத்துக்கலாம். இது ஓரளவு வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை இதில் சேர்த்துடலாம். இது நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம். ஒரு 5 நிமிஷத்துலேயே இது ஈஸியாக செஞ்சு எடுத்துடலாம் இந்த ரெசிபி. இதுவும் நம்ம தின் ஸ்லைசஸாக கட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப அட்டகாசமாக வதங்கி வந்துடும். வெங்காயம் மஷ்ரூம் ரெண்டுமே சேர்ந்து வதங்கி அப்படியே தண்ணி விட்டு வரும். நம்ம தண்ணியே சேர்க்க வேண்டாம். இது மஷ்ரூமில் இருக்கிற வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே கிராஜுவலாக அப்படியே ஊஸ் அவுட் ஆகி வர ஆரம்பிச்சிடும். இதையும் அப்படியே வதக்கி விடலாம். நல்லா வதங்கட்டும். இந்த வதக்கிறதுலேயே நம்ம வெந்துடும். இதுக்குன்னு நம்ம டைம் எடுத்து இதை செய்ய வேண்டாம். இந்த மாதிரி ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் இந்த மஷ்ரூமுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் அப்படியே தண்ணி விட்டுட்டே வந்துடும். அந்த தண்ணியிலேயே அப்படியே வெந்துடும். மிளகு கொஞ்சம் அதில் தூவி விட்டுக்கலாம். எப்பயுமே மிளகு நான் சொல்லியிருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே க்ரஷ் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் கொஞ்சோண்டு மிளகு சேர்த்துக்கலாம். இந்த மஷ்ரூமுக்கும் மிளகுக்கும் ரொம்ப சுவை, ரெண்டுமே ஒரு நல்ல காம்பினேஷன். எப்பயுமே மஷ்ரூம் செய்யும்போது கொஞ்சம் மிளகு தூவி விடுங்க, ரொம்ப சுவை அட்டகாசமாக இருக்கும். பாருங்கள் தண்ணி விட்டுட்டே வந்துடுச்சு. இந்த தண்ணியிலேயே அப்படியே சுருண்டு வர அளவுக்கும் வேக விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் 2 முட்டை சாப்பிடுவீங்கன்னா 2 முட்டை உடச்சி ஊற்றிட்டு நல்லா கிண்டி எடுத்துருங்க, ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு மஷ்ரூம். அவ்வளோதாங்க, இவ்வளோ சிம்பிளாக எவ்வளோ சீக்கிரமாக நம்ம செஞ்சுட்டோம் பார்த்தீங்களா. இது ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் டிஃபன் பாக்ஸில் போட்டு ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகலாம், குழந்தைங்களுக்கும் கொடுத்து விடலாம், சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு கொடுக்கலாம். இதே போல் நீங்கள் சப்பாத்தி பண்ணிங்கன்னா சப்பாத்தி உள்ளே வச்சு ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய யூசஸ் இருக்குது. இந்த மஷ்ரூம் ரொம்ப சுவையாக இருக்கிறதுனால ரொம்ப சுலபமாக வெங்காயம் பச்சை மிளகாய் மஷ்ரூம் போட்டு வதக்கி அப்படியே எடுத்துட வேண்டியதான். அட்டகாசமான மஷ்ரூம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம சாண்ட்விச்சுக்கு அதே மாதிரி ஸ்லைசஸ் கட் பண்ணி எடுத்துருக்கோம். அந்த மாதிரி ஸ்லைசஸாக இருக்கும்போது சாண்ட்விச் உங்களுக்கு செய்கிறது ஈஸி, ரோல் பண்ணுறது ஈஸி, சிந்தாமல் சிதறாமல் சாப்பிட்டுடலாம். ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடான உடனே தாளிக்கிறதுக்கெல்லாம் எதுவுமே வேண்டாம். அந்த ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மஷ்ரூமை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் அப்படியே ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம்.
இதுக்கு நம்ம வேறு சுவை சேர்க்கறதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி எதுவுமே சேர்க்க வேண்டாம். இது ஜஸ்ட் அப்படியே ஸ்டிர் ஃப்ரை பண்ணிவிட்டு இதுக்கு உப்பு மிளகு இது ரெண்டு மட்டும்தான் சேர்க்க போகிறோம். உப்பு மிளகும் சேர்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது அப்படியே தண்ணி விட்டு வரும். அந்த தண்ணி கொஞ்சம் சுண்டுற அளவுக்கு வேக விட்டோன்னா போதும். இது நல்லா ஜூஸியாக இருந்ததுன்னா ப்ரெட்டில் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு அப்படியே தோசைக்கல்லில் வச்சு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எட்ஜஸ் அப்படியே சீல் பண்ணிக்கலாம். சீல் பண்ணிவிட்டு தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். இதை அப்படியே ரோல் பண்ணி ப்ரெட் ரோலாக கூட நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாம். இந்த மஷ்ரூம் ரொம்ப சுவையாக இருக்கும் அப்படிங்கிறதுனால சிம்பிளான அது உப்பு மிளகு சேர்த்துட்டே சாப்பிட்றலாம். இதுலேயும் முட்டை சேர்க்கலாம். முட்டை பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் முட்டையை பீட் பண்ணி ஊற்றிட்டு அது மேலே கூட இதை அப்படியே வச்சு ஸ்டப் பண்ணலாம். நிறைய வெரைட்டிஸ் நம்ம ஐடியாஸ் தாங்க, என்ன ஐடியா வேணாலும் பண்ணலாம். பேசிக்காக நம்ம உப்பு மிளகு போட்டு இதை வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு நம்ம சாண்ட்விச்சஸ் பண்ணிடலாம். காலையில் சிம்பிளாக ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிவிட்டு இதையும் அப்படியே ஃப்ரை பண்ணிவிட்டு அது மேலே இதை வச்சு சாப்பிட்டுட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டோன்னா, காஃபியோ பாலோ குடிச்சோன்னா நல்லா ஃபில்லிங்காக இருக்கும், ஆரோக்கியத்துக்கும் நல்லது, நல்ல சுறுசுறுப்பாகவும் இருக்கும். காளான் எப்பயுமே இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு சாப்பிடுங்க. அதிகமாக மசாலா சேர்த்து சாப்பிட்றத விட இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லது, சுவை அட்டகாசமாக இருக்கும். காளான் பிடிச்சவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இங்கே பாக்ஸில் போட்டு கொடுத்து அனுப்பணும், டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ப்ரெட் ஸ்லைஸஸ் எடுத்து அதோட எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணிக்கோங்க. அது மேலே நம்ம டொமேட்டோ கெச்சப் விட்டுக்கலாம். விட்டுட்டு இதை ஸ்டிர் ஃப்ரை பண்ணினா இந்த மஷ்ரூம் ஸ்லைசஸையும் மேலே வச்சு சீஸு ஒரு ஸ்லைஸு சீஸ் வச்சிடலாம், அல்லது மயோனைஸ் வச்சுக்கலாம், அல்ல பட்டர் போட்டு டோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த சிம்பிளாக மேலே இன்னொரு ப்ரெட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு பட்டரை போட்டு எட்ஜஸை நல்லா சீல் பண்ணிவிட்டு பேனை சூடு பண்ணி பட்டரை சேர்த்து நல்லா டோஸ்ட் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிருங்க. அட்டகாசமான சாண்ட்விச் ரெடி ஆயிரும். இந்த மாதிரி சிம்பிள் சிம்பிளாக நம்ம நிறைய வெரைட்டிஸ் செஞ்சு கொடுத்து அனுப்பலாம். டிஃபன் பாக்ஸில் மீதம் வராமல் சாப்பிட்ருவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.